வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு உங்க புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஐந்தாவது பாடம் பண்படுத்தும் பழமொழிகள். அந்த பாடத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பழமொழிகள்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்த மொழிகள் தான் பழமொழிகள். அவங்க சொல்லி வைத்த கருத்துக்கள். இந்த பழமொழிகள் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வரியில இருக்கும். அது வந்து ஒரு பெரிய விளக்கத்தையே நல்ல தெளிவாக சொல்லக்கூடிய மொழியாக இருக்கும். அதுதான் என்னது? பழமொழிகள். இந்த பழமொழிகள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது? மனிதனை பண்படுத்துகிறது. அதாவது ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும், இந்தந்த விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவினை பூட்டக்கூடியதாக இந்த பழமொழிகள் வந்து அமையுது. இந்த பாடத்துல தாத்தா அமுதவாணன் அப்படி இரண்டு கதாபாத்திரங்கள் வராங்க. இவங்களுடைய உரையாடலை தான் உங்களுக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப பாடத்தை பார்க்கலாம், சரியா? அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வார சந்தைக்கு சென்றார். வார சந்தை அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லையா? அந்த நாட்கள்ல ஒரே ஒரு நாள் மட்டும் என்னது? அந்த சந்தை நடைபெறும். அதுதான் என்னது? வார சந்தை. இப்ப எல்லாம் நம்ம டெய்லி வீட்டுல இருந்து போய் என்ன செஞ்சிடறோம்? பக்கத்து கடையில எல்லாம் போய் காய் வாங்கிடுறோம். அப்படி இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா சந்தை போடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வரும். காய்கறி மட்டும் இல்ல, பழங்கள் வரும், விளையாட்டு பொருட்கள் வரும், இப்படி எல்லாமே வரும், சரிங்களா? அதுதான் என்னது? வார சந்தை. இப்படி வார சந்தைக்கு போறாங்க. செல்லக்கூடிய வழியில நாய்கள் என்ன பண்ணுதுன்னா குறைத்து சண்டை போட்டு கொண்டே இருக்குது. நாய்கள் சண்டை போட்டு கொண்டே இருக்குது. அதை பார்த்த உடனே அமுதவாணன் என்ன செய்யறாங்க அப்படின்னா நாய்களை விரட்ட வந்து கல்லை தேடுறான். நாய்களை விரட்ட கல்லை தேடுறான். உடனே தாத்தா கேக்குறாங்க, அமுதவாணா அங்க என்ன தேடுற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணும் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கூட பழமொழி கேட்டிருப்பீங்க, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். இப்படி பழமொழி கேட்டிருப்பீங்க. உடனே தாத்தா சொல்றாங்க, அந்த பழமொழிக்கு பொருளே வேறு அமுதவானா. அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, கல்லால் செதுக்கிய சிலை தானே கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டாரு. இதுதான் இந்த பழமொழியினுடைய பொருள் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உன்ன அமுதவாணன் கேக்குறாங்க, தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று என்கிட்ட கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா அப்படின்னு கேக்குறான். உன்ன தாத்தா சொல்றாங்க, அப்படி இல்லை அமுதவாணா, குறைக்கின்ற நாய் அப்படிங்கிறது தவறு. என்ன வரும்? குழைகின்ற நாய். அதுதான் என்னது? சரியானது. குழைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குழைகின்ற அப்படின்னா நம்மோடு பழகிய நாய் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மோடு பழகிய நாய் நம்மளை பார்த்து என்ன செய்யும்? நம்மளை பார்த்தோன்னு ஓடி வந்து வாலை ஆட்டிட்டு வரும் இல்லையா? அதுதான் என்னது? குழைகின்ற நாய். அந்த நாய் தான் என்ன செய்யாது? கடிக்காது. அப்ப குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குழைகின்ற நாய் என்பதுதான் சரியான பழமொழி. அப்படி பேசிட்டு இருவரும் சந்தைக்குள்ள போறாங்க. நுழைவாயில்ல யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டு இருக்குது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்துருச்சு. ஒன்னு அமுதவாணன் கேக்குறான், தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசை பெற்றுக் கொள்ளட்டுமா அப்படின்னு கேக்குறான். உன்ன தாத்தா சொல்றாங்க, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய், இதை யானையிடம் கொடுத்து ஆசை பெற்றுக்கொள் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உன்னு அமுதவாணன் சொல்றான், தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதற்கு பொருள் என்ன தாத்தா அப்படின்னு கேக்குறான். உன தாத்தா சொல்றாரு, யானை கிடையாது, அது ஆனை. அதை பிரித்து எழுதினால்
ஆ குட்டல் நெய், அதாவது பசுவின் நெய் என்பது பொருள். அதே மாதிரி பூனை கிடையாது, அது பூனை, அதை பிரித்து எழுதினால் பூ குட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆனை, முதுமையில் பூனை. இதைத்தான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு தாத்தா வந்து அமுதவாணனுக்கு விளக்கமா சொல்றாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அமுதவாணன் தாத்தா கிட்ட கேக்குறான், எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கி தாருங்கள், அப்படியே பாப்பாவுக்கு பலூன் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். பந்தும் மட்டையும்னா எனது கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா, அதுதான் பந்தும் மட்டையும். உடனே தாத்தா சொல்றாங்க, வாங்கலாம் அமுதவாணா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமுதவாணன் சொல்றான், எனக்கும் சேர்த்து பலூன் நிறைய வாங்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா சொல்றாரு, போதும் போதும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்றான். உடனே அமுதவாணன் கேக்குறான், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா அப்படின்னு என்ன தாத்தா அப்படின்னு கேக்குறான். உடனே தாத்தா சொல்றாரு, சொல்றேன் சொல்றேன், ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம், ஆனால் இது தவறு. இந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்யக்கூடாது, கற்கும் போதே என்ன செய்யணும், நல்ல தெளிவாக கற்று அதுக்கு பிறகு அதை என்ன செய்யணும், நம்ம நினைவில் கொள்ளணும். எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் அத புரியாம அப்படியே மனப்பாடம் செய்யக்கூடாது. அந்த பழமொழி தான் என்னது, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படிங்கிற பழமொழி. அந்த பழமொழி இப்ப எப்படி மாறி இருக்கு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு மாறி இருக்கு என்பத தாத்தா வந்து அமுதவாணனுக்கு சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு திரும்ப வராங்க. இந்த பாடத்துல கூட நீங்க நான்கு பழமொழிகள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பழமொழி அதனுடைய உண்மையான பொருளையும் பார்த்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பேசக்கூடிய பழமொழிகளை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், தவறாக பேசிட்டு இருக்கோம். முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் சொன்னக்கூடிய பழமொழிகளை பேச்சு வழக்குல சொல்லி சொல்லி அப்படியே என்ன செஞ்சிட்டோம், பழமொழிகளையே மாத்திட்டோம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, உண்மையான பழமொழி எது, அதனுடைய உண்மையான பொருள் என்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நீங்க என்ன செய்யணும், மாணவர்களாகிய நீங்கள் வந்து என்ன செய்யணும், யாராவது இந்த பழமொழிகளை பயன்படுத்தினாலோ அல்லது நீங்க பழமொழிகள் சொன்னாலோ என்ன செய்யணும், சரியான பழமொழிகளை வந்து நீங்க சொல்லணும். நீங்க இப்படி சரியான பழமொழிகளை சொல்லி சொல்லி நம்ம நீங்க பேசும் போது நாளடைவுல என்ன செய்யும், நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உண்மையான பழமொழிகளே நம்முடைய பழக்கத்துல வந்து இருக்கும். சரியா குழந்தைகளே?